ஊழல்களுக்கு தனி கமிஷன் போட்டு விசாரணை நடத்தி அவர்களெல்லாம் குற்றவாளி கூட ஏற்றப்படும் என்ற உறுதியை நான் தெரிவிக்கிறேன். நான் எப்பொழுதுமே அதிகாரிகள் வர்க்கத்தை அல்ல நிர்வாகத்தை பற்றி பேசியிருக்கிறேன். எனவே இப்படி பேசுவதை கூட நான் அவாய்ப்படுகிறேன். ஆக எந்த விதமான ஒரு அப்படில்லாமல் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவர் மோடி என்ன, இன்னும் ஒரு 12 நாடு தான் இருக்கு, இன்னும் 12 நாடு போயிட்டாரு வச்சுக்கிறார், 100 நாடு போயிட்டு பாரு அர்த்தம். அந்த 100 நாடு சுத்தி அவர் ரொம்ப கேட்டிக்கார். எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குண்டு டம்டு கூட போடுறா நாட்டை காப்பாற்றணும் செய்தார், காப்பாற்றலாம். தேர்தல் ஒத்தி வைக்கப்படுகிறது நடக்கும். ஏன்னா நம்முடைய பிரதமர்கள் ஒரு போரை நடத்தி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெற்று வந்திருக்காங்க. பங்களாதேஷ் போரை நடத்திட்டு இந்திரா காந்தி ஜெயிச்சு வந்தாங்க, கார்கில் போரை நடத்திட்டு வாஜ்பாய் ஜெயிச்சு வந்தார், நேரு சைனாவை நடத்திட்டு ஜெயிச்சு வந்தார். ஆக ஒவ்வொருவரும் ஒரு போக்குதான். அது மாதிரி இவரும் போரை நடத்தி வெற்றி கண்டேன்னு பாக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது இல்லாம நாடு காப்பாற்றப்படுமானால் அதுதான் நல்லது, நாட்டுக்கு நல்லது. காரணம் கட்சியை விட பிரதமரை விட இந்த நாடு பேசு, இந்த நாட்டுடைய பாதுகாப்பு கருத்து, அதை நாம் ஆதரிப்பதிலே எந்த விதமான மாறுபாடு கிடையாது என்பதை நான் எடுத்துக் கூறி